சூரியமாரி சீரியல் ஜூன் 16 நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம தாரா சரியான கோபத்தில் நேராக தேவியோட ஃபோட்டோக்கிட்ட வந்து நின்று என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு தேவி, நீ இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னையை வந்து கட்டுப்படுத்திட்டா அந்த மாதிரியால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இன்னும் கொஞ்ச நாளில் உன்னையை கட்டுப்படுத்தி காமிக்கிறேன்டி அப்படின்னு தாரா தேவி கிட்டே சவால் விட்டுறாங்க. அதுக்கப்புறமா தாரா நேராக சூரியக்கிட்ட போயிட்டு, சூர்யா உன் அம்மாவை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு இல்லை அப்படின்னு. அதுக்கு தாரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ பாரு மாறி வந்து தேவியை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காளே, எதுக்காக தேவி சீதா மாரிக்கு மட்டும் காட்சி கொடுக்கணும், ஏன் உனக்கு கொடுக்க மாட்டாங்களா, பெத்த பிள்ளை நீ, உனக்கு ஏன் வந்து முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டுட்டு சூர்யா சொல்கிறாரு ஆமாம்மா எனக்கும் அதான் புரியலை அப்படின்னு. அப்போ தாரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உன் கண்ணில் வந்து உங்கள் அம்மா தென்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சூர்யாவும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சூர்யா நேராக மாறிக்கிட்ட போயிட்டு, மாறி உனக்கு மட்டும்தான் அம்மா தெரியுறாங்களா, ஏன் எனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்கிறாங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், அம்மாவை யாரும் கொலை பண்ணாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாறி சொல்கிறாங்க, என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாரு, உன்னுடைய கண்ணு முன்னாடி மட்டும்தான் அம்மா வருவாங்களா, ஏன் முன்னாடியும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாறி சொல்கிறாங்க, சரி நம்ம ஒரு பூஜையை ரெடி பண்ணி தேவி அம்மாவை வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சூர்யாவும் சரின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலை பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. அப்போ மாறி ஒரு ஐயரை கூப்பிட்றாங்க. ஆனால் சங்கரபாண்டி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஐயருக்கு பதிலாக இன்னொரு ஐயரை வந்து கொண்டு வராங்க. அந்த ஐயர் வந்து தேவியை வந்து கட்டுப்படுத்துகிற ஐயர். இது வந்து நம்ம மாறிக்கு தெரியாது. மறுநாள் காலை எல்லாருமே பூஜைக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ தாரா சொல்கிறாங்க சங்கரபாண்டிக்கிட்ட, என்ன நம்ம சொன்ன அந்த ஐயரை வர சொல்லிட்டியா அப்படின்னு. அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஐயரும் வராங்க. அந்த ஐயரை பார்த்துட்டு நம்ம தேவி வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியவே தெரியாது. அந்த ஐயர் வீட்டுக்குள்ளே வந்ததோட நம்ம தேவியை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தாரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாரிக்கு வந்து யாரும் உதவியுமே இல்லாமல் நெருக்கதியாக நிற்கிறாங்க.